அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாவட்டத்தில் நிறைய வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கின்றாங்க. அந்த வேலைவாய்ப்புக்காக முயற்சிக்கின்ற இளைஞர்களுக்கு அரசு மூலமாக, தமிழ்நாடு அரசு மூலமாக நிறைய நலத்திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த திட்டங்களை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். இந்த நம்ம மாவட்டத்தில் நிறைய துறைகள் மூலமாக நிறைய வங்கி கடன் கொடுக்குறாங்க, நிறைய சுய தொழில் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக நிறைய திட்டங்கள் அமல்பட்டு வருகின்றன. அவை பற்றியெல்லாம் இன்றைக்கி சுருக்கமாக, ஒரு எந்த ஆஃபீஸில் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைங்கிறதெல்லாம் மிக சுருக்கமாக சொல்கிறோம். டீட்டெயிலான அறிக்கை, திட்ட அறிக்கையெல்லாம் அந்தந்த துறைகள் மூலமாக நீங்கள் பெறப்படலாம். உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருந்தீங்கன்னா அந்தந்த துறைகளில் அந்த துறையோட ஆஃபீஸரை நீங்கள் சந்தித்து அந்த அலுவலகத்தில் போயிட்டீங்கன்னா திட்டத்தோட டீட்டெயில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த திட்டத்தோட டீட்டெயில் எடுத்துக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நிறைய பயிற்சிகள், நிறைய வங்கி கடன்கள் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் அரசு மூலமாக செயல்பட்டு வருகின்றன. கொஞ்சம் சுருக்கமாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஐசி, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் செய்ய விரும்புகிறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வங்கி கடன் கொடுப்பாங்க. இது நம்ம லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மூலமாக நம்ம கொடுத்துட்டு வருது. இப்போ நீட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இருக்கு. நீட்ஸ் என்ற ஸ்கீம்னா மினிமம் நமக்கு 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே டிகிரின்னு இருந்துச்சு, இப்போ புது ஜியோ வந்திருக்கு. அதன் மூலமாக பிளஸ் டூ படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க எல்லாருக்குமே வந்து நீட்ஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நீட்ஸ் மூலமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு அர்த்த மூவர் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் தயாரித்து பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இது மூலமாக விண்ணப்பிக்கலாம். இன்னும் வந்து PMEGP அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இதுவும் டிஐசி தான் பண்ணுறாங்க. எல்டிஎம் நம்ம பேங்க் மூலமாக வங்கி கடன் கொடுக்கறது தான் இதனுடைய செயல்பாடு. இதுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் 10 லட்சம் வரைக்கும் அவங்க வங்கி கடன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு, 8th பாஸ் அப்படின்னு இருக்குன்னா மோர் தென் 10 லேக்ஸ், 10 லட்சத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 25%-35% நமக்கு வங்கி கடனை வந்து இலவசமாக சப்சிடி மானியத்தில் கொடுக்குறோம். இதுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு நீங்க பண்ண போறீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும், சர்வீஸ் யூனிட் அப்படின்னு நீங்க ஒரு சேவை யூனிட் நீங்க பண்ண போறீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இது மூலமாக வங்கி கடன் கொடுக்கப்படும். இனி UIEGP அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இதுவுமே டிஐசி மூலமாக நம்ம லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மூலமாக வங்கி கடனாக தான் கொடுக்குறோம். இது அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த திட்டத்தோட பேர். இந்த திட்டத்திற்கு நமக்கு வந்து ஒரு 8th பாஸ் இருக்கணும், 3 வருஷமாக இதே மாவட்டத்தில் நீங்கள் இருந்திருக்கிறவராக இருக்கணும், இதே மாவட்டத்தில் ரெசிடென்ட்டாக இருந்திருக்கணும். அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உதவி வங்கி கடன் கொடுப்பாங்க. அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வங்கி கடன் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு 25% உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்குறோம், மானியமாக கொடுக்குறோம். இந்த மானியத்தோட அதிகபட்ச மேக்ஸிமம் வந்து 1.25 லேக் வரைக்கும் உங்களுக்கு மானியமாக கிடைக்கிறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பண்ணுறாங்க. இன்னும் இது போக, டிஐசி போக, நமக்கு நபார்டு மூலமாக ஒரு ஸ்கீம் இருக்குது. நபார்டு ஸ்கீமுமே வந்து எல்டிஎம் தான், லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மூலமாக தான் இந்த ஸ்கீமுமே பண்ணி வரும். இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டில் ஒரு அக்ரி கிராஜுவேட்டாக இருக்கணும். இது அக்ரி கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும் போதாது, அக்ரி கிராஜுவேட்டாக இருந்து ஹைதராபாத்தில் ACABC அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குது. இது ஹைதராபாத்தில் 1 மந்த்துக்கு நடத்துகிறாங்க, 1 மாத காலத்துக்கான பயிற்சி. இது பயிற்சி நீங்கள் அந்த பயிற்சியில் பங்கேற்று இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். இது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு அக்ரி கிளினிக் செட்டப் பண்ணிக்கலாம். இது செட்டப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு தனிநபருக்காட்டு இருந்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டி கிடையாது, அதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஒரு குழுவாக பண்ண விரும்புறீங்க அப்படி இருந்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்த ஒரு குழுக்கு, மேக்ஸிமம் 5 பேர் வரைக்கும் சேர்ந்த ஒரு குழுக்கு 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எந்த விதமான செக்யூரிட்டி இதுக்காக தேவையில்லை, இடமானமாக எதுவும் வைக்க தேவையில்லை, நீங்கள் இது பயன்படுத்தலாம். up to 36% வரைக்கும் இதில் சப்சிடி வேற கொடுக்குறாங்க. இது சப்சிடி பயன்படுத்தலை, இது நபார்டு மூலமாக பண்ணக்கூடியது. இது நபார்டிலோட அக்ரி கிராஜுவேட்ஸுக்கு. இதுவுமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேங்க் மூலமாக வங்கி கடனாக கொடுத்துட்டு வருகின்றோம்.
இது போக உங்களுக்கு இன்னும் நீங்க மைனாரிட்டிஸ் ஆனால் சிறுபான்மை அதுக்கு உட்பட்டவராக இருந்தீங்கன்னா டிபிசிடபிள்யூ மூலமாக ஒரு சில உதவிகளும் வேறையும் கொடுக்குறாங்க. ரெண்டு ஸ்கீம் இருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக பண்றாங்க. இது வந்து சின்ன வியாபாரம் சிறு தொழில் எல்லாம் பண்றதுக்கு தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இருந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்கீம் டூல போயிட்டீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது டிபிசிடபிள்யூ மூலமாக நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட்டு, ஆதார் அட்டை, ஸ்கீமோட திட்ட அறிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஆனுவல் உங்களோட இயர்லி இன்கம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க விண்ணப்பிக்கலாம். 18 வயசு வரைக்கும் இருக்கணும். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஃபேமிலியிலிருந்து ஒரு நபருக்கு மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படலாம். இதே மாதிரி மைனாரிட்டிஸ் எல்லாமே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அவங்க பிற்படுத்தப்பட்டோரும் இதே ஸ்கீம் பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து டிபிசிடபிள்யூ மூலமாக தான் செயல்பட்டு வருகிறது. இது ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா செய்யும் 18 வயசுக்கு மேற்பட்ட ஆள்களுக்கு ஒரு குடும்பத்திலிருந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்க. டிபிசிடபிள்யூ மூலம் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்க. இதுமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்னு சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு ஒண்ணு செயல்பட்டு வருகிறது இல்லைங்களா. அந்த இயக்கத்தின் மூலமாக DDU GKY அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பயிற்சிக்காக இருக்கிறது. தீன்தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய யோஜனா அப்படின்னு இதோட பேரு. இது மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு மாத வருமானம் உங்களுக்கு 6000க்கும் குறைவா இருக்கிறவங்கள தான் ஒரு 70% இந்த ட்ரைனிங்காக தேர்வு செய்யறாங்க. இது 3 மாசத்திலிருந்து 12 மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரைனிங் உண்டு. இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வர்றது எங்கேங்கிற பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு உடனே இருக்கக்கூடிய யூஸுக்காக உங்களுக்கு சில அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் பணியில் சேர்ந்தீங்க அப்படி இருந்தால் 2 மாதங்களுக்கு, இன்னும் பக்கத்தில் இருக்கிற வேறு மாவட்டத்தில் நீங்கள் பணிக்கு சேர்ந்துட்டீங்கன்னா 3 மாதங்களுக்கு, இல்லை இன்னொரு மாநிலத்தில் பணியில் சேர்ந்துட்டீங்கன்னா 6 மாதங்களுக்கு உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் விகிதமாக ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கில் பயிற்சி பெறுறவங்களுக்கு இலவச சீருடை வேறு கொடுக்குறாங்க. இதுல 18 லிருந்து 35 வயது அப்படின்ற ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. இல்ல நீங்க பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் நலவடைந்தோர் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு அதிக பச்ச வயது வரம்பு வந்து 45 தளர்த்தப்பட்டுள்ளது. இது மூலமாக எந்த மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு FTPC இருக்கு, அதனால டெக்னாலஜி இருக்கு, டொமஸ்டிக், கஸ்டமர் கேர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், பியூட்டி தெரப்பி, ஹேர் சலூன், ஹாஸ்பிட்டாலிட்டி, வெப் டிசைனிங், மீடியா டிவலப்பர், ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட், அக்கௌண்ட்ஸ், GST அக்கௌண்ட்ஸ், டேலி பண்றது, வெப் டிசைனிங், இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துமே 3 லிருந்து 12 மாதங்கள் வரைக்குமான கோர்ஸ் இருக்கு. இது நிறைய இடங்கள்ல செயல்பட்டு ட்ரைனிங் சென்டர் வந்து நிறைய இடங்கள் இருக்கு. அது எங்க இருக்கு உங்களுக்கு இதுல ஏதோ கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் எங்கே போகணும் எப்படி இதுக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா மகளிர் திட்ட அலுவலக உதவி திட்ட அலுவலர் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் தில்லை மணி அப்படிங்கிற நீங்க தொடர்பு கொள்ளலாம். 9444-094-153 அப்படின்ற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம். இந்த ஸ்கீமும் நிறைய இளைஞர்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போக உங்களுக்கு நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நான் எப்பவும் சொல்றது தன்னார்வ பயிலும் மட்டும், இது வந்து எல்லாரும் நிறைய பயன்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன இந்த தன்னார்வ பயிலும் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிற்சி கொடுக்கறது தான். இப்போ அரசு வேலைக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அரசு வேலை தான் வேணும்னு விரும்புகிற இளைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு அரசு வேலைக்கு என்ன பண்ணணும், பிஎஸ்சி மூலமாக தான் தேர்வு நடக்குது. இப்போ குரூப் 4 தேர்வு நடக்குது. இந்த தேர்வுக்காக நாங்கள் எங்கே போய் பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தன்னார்வ பயிலும் மட்டும் மூலமாக நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இது இலவச பயிற்சி தான். இந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நம்ம மாவட்டத்தோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம் ஒன்று இருக்குது. மிகவும் நல்ல நூலகமாக இருக்கும். அந்த நூலகத்தில் இந்த பயிற்சிக்காகமான எல்லா விதமான புத்தகங்கள் அந்த நூலகத்தில் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த புத்தகங்கள் மூலமாக நீங்களே போய் அங்கே இருந்து எந்த குரூப் நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான புக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது வந்து காலையில் 10 மணியிலிருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் இந்த புக்ஸை வந்து நீங்கள் லைப்ரரியில் போய் பயன்படுத்திக்கலாம். இது போக இப்போ என்ன ட்ரைனிங் அங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா குரூப் 4 பயிற்சி தான் இப்போதைக்கு நம்ம மாவட்டத்தில் இந்த பயிற்சி மையத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி வந்து ஈவினிங் 5-7 PM இப்போது டெய்லி நடந்துட்டு வருகிறது.
வருகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம மாவட்டத்தில் உண்டு. இதன் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சி தேவைப்படுது, எந்த மாதிரியான வங்கி கடன் தேவைப்படுது, அதை பொறுத்து நீங்கள் இதில் எது ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்து அதிலே நீங்கள் சேர்ந்துடலாம். இது போக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி கொடுக்கறதுக்கு ஒரு லோன் ஸ்கீம் ஒன்று வேறு இருக்குது. அதை நீங்கள் டிடிஆர்ஓ கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஏதோ சிறு தொழில் செய்ய விரும்புகிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு அதுக்கான ஒரு லோன் வேறு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம மாவட்டத்தில் உண்டு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல வாழ்க்கை உருவாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.